வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.1 நாலாவது கணக்கு பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ மொத்தம் 4 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல் கணக்கை பார்க்கலாம். இந்த முதல் கோவையில் அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ திட்ட வடிவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கை பார்க்கணும். அடுக்கானது இறங்கு வரிசையில் இருக்கணும் அல்லது ஏறு வரிசையில் இருக்கணும். அடுக்கு இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லும்போது பெரிய அடுக்குலேருந்து குறைவான அடுக்கு வந்து கடைசியில் மாறிலி அதில் வந்து நிற்கலாம். சரிங்களா? ஏறு வரிசைன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் மாறிலியிலிருந்து எழுதி குறைந்த அடுக்குலேருந்து அதிக அடுக்குக்கு போய் எழுதணும். அதுதான் ஏறு வரிசை. சரிங்களா? ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த கோவையை திட்ட வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். திட்ட வடிவம் சொல்லும் பொழுது அடுக்கை பார்க்கணும். அடுக்கு தான் முக்கியம். ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் அடுக்கு 1 இருக்குது, இங்கே மாறிலி இருக்குது, இங்கே 3 இருக்குது அடுக்கு, இங்கே 2 இருக்குது, மாறி மாறி இருக்கு இல்லையா? இது சரியான வடிவம் கிடையாது. திட்ட வடிவம் அப்படிங்கிறது ஏறு வரிசையில் இருக்கலாம் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இறங்கு வரிசையில் எழுதுறேன். இறங்கு வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அடுக்குலேருந்து குறைவான அடுக்குக்கு போகிறது. சரிங்களா? இப்போ பெரிய அடுக்குன்னு சொல்லும்போது இங்கே √7x³ சரிங்களா? இதுதான் முதல் உறுப்பு. சரிங்களா? அடையாளம் முக்கியம். இங்கே ப்ளஸ்ல இருக்கிறனால நான் ஒன்றுமே போடாமல் விட்டுருக்கேன். சரிங்களா? சரி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுக்கு 3 அடுத்து அடுக்கு 2 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆ, இங்கே இருக்குது. அப்போ +6x². இந்த ப்ளஸ்ஸுங்கிறது இந்த ஒரு உறுப்புக்கு முன்னாடி உள்ளது தான் அதனுடைய அடையாளம். சரிங்களா? 6x² முன்னாடி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ஸை சேர்த்து எழுதணும். சரிங்களா? ரைட். இப்போது எக்ஸு அடுத்து எக்ஸ் எங்கே இருக்குது? ஆ, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி அடையாளம் ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸுன்னு அர்த்தம். அப்போ +x. சரிங்களா? ரைட். x³ எழுதியாச்சு, ஸ்கொயர் எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, அடுத்து மாறிலி. மாறிலின்னு பார்த்தீங்கன்னா -9. சரிங்களா? ரைட். இதுதான் திட்ட வடிவம். இது இறங்கு வரிசை. இறங்கு வரிசைங்கிறது உயர்ந்த அடுக்குலேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறது. இதை அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஏறு வரிசை. சரிங்களா? அப்படி மாற்றி சொல்லுங்கள். முதல்ல 9 அடையாளத்தோடு சேர்த்து சொல்லணும். 9க்கு முன்னாடி மைனஸ் இருக்கா? அப்போ -9. எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா? +x. 6x² முன்னாடி ப்ளஸ் இருக்கா? அப்போ +6x². √7x³ முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ +√7x³. சரிங்களா? ரைட். இதுதான் ஏறு வரிசை. இதே மாதிரி மிச்சம் உள்ள 3 கணக்கு எழுதணும். சரிங்களா? இப்போ இரண்டாவது கணக்கு பாருங்கள், இறங்கு வரிசை. இறங்கு வரிசைங்கும் போது முதல்ல இதில் உயர்ந்த அடுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா x⁴. சரிங்களா? உயர்ந்த அடுக்குலேருந்து குறைவான அடுக்குக்கு எழுதணும் இல்லையா? உயர்ந்த அடுக்கு x⁴. அப்போ உறுப்புனா முதல் இதை சேர்த்து அடையாளத்தை சேர்த்து சொல்லணும். -7/2 x⁴. சரிங்களா? ரைட். x⁴க்கு அப்புறம் x⁴. உறுப்பு பாருங்கள், -5x³. அந்த உறுப்பு என்பது அடையாளத்தோடு சேர்த்து சொல்லணும். -5x³. சரிங்களா? அடுத்து x² உறுப்பு √2. முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். +√2 x² x² 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 4, 3, 2 இல்லையாச்சு, அப்புறம் எக்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். ஆ, ப்ளஸ் எக்ஸு. இதில் மாறிலி இருக்கா? மாறிலி கிடையாது. 4 உறுப்பு தான் இருக்குது, எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ ஏறு வரிசை, இதை அப்படியே மாற்றி சொல்லுங்கள். ப்ளஸ் எக்ஸுன்னு போட வேண்டாம், வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? இரண்டாவது உறுப்பு பாருங்கள், +√2x² +√2x² 3வது உறுப்பு -5x³ 4வது உறுப்பு -7/2 x⁴. சரிங்களா? ரைட். இதை அப்படி எழுதிக்கோங்க. 3வது கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கில் இறங்கு வரிசை, அடுக்கு உயர்ந்த அடுக்கு 7x³. சரிங்களா? அடுத்து x³க்கு அப்புறம் x² -6/5 x² அப்புறம் எக்ஸு +4x அப்புறம் -1 மாறிலி. இந்த கணக்கு திட்ட வடிவத்திலே கொடுத்துட்டாங்க, இறங்கு வரிசையிலே கொடுத்தாச்சு. இந்த 3வது பல்லுறுப்பு கோவை திட்ட வடிவத்திலே கொடுத்துருக்காங்க, அதே சமயத்தில் இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், அப்படியே இருக்குது. இப்போ ஏறு வரிசைக்கு மாற்றிக்கோங்க. முத கடைசி உறுப்பு -1 தானே? -1. 2வது உறுப்பு +4x. அடுத்து -6/5 x², அடுத்து +7x³. சரிங்களா? +7x³. சரிங்களா? ரைட். இப்போ 4வது கணக்கு, அந்த 4வது கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இறங்கு வரிசையில் எழுதலாமா? இதில் உயர்ந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா y⁴. +9y⁴. அடுத்து க்யூபு, +√5y³.
அடுத்து y ஸ்கொயர் வந்து பிளஸ்ல தான இருக்கு பிளஸ் y ஸ்கொயர் அடுத்து y வந்து மைனஸ்ல மைனஸ் 7/3 y அடுத்து மாறிலி மைனஸ் 11 சரிங்களா இப்போ இறங்கு வரிசை எழுதியாச்சு இது அப்படியே மாத்தி எழுதினா ஏறு வரிசை கடைசில என்ன உறுப்பு இருக்கு மைனஸ் 11 அதுக்கு முந்தின உறுப்பு மைனஸ் 7/3 y அதுக்கு முந்தின உறுப்பு பிளஸ் y ஸ்கொயர் அதுக்கு முந்தின உறுப்பு பிளஸ் ரூட் 5 y அடுக்கு 3 அதுக்கு முந்தின உறுப்பு அடையாளம் பிளஸ் தானே இருக்கு இங்க இல்ல ஆனா நம்ம போட்டுறணும் சரிங்களா 9 y அடுக்கு 4 சரிங்களா ரைட் இப்போ நானாவது கணக்க திட்ட வடிவத்துக்கு மாத்தியாச்சு திட்ட வடிவங்கும்போது ஏறு வரிசையா இருக்கலாம் அல்லது இறங்கு வரிசையா இருக்கலாம் சரி இது அப்படியே எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்